ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்த கோல்டன் விங் எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். அதுக்குமே முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் என்ன கற்றுக்கனா, நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, என்னால் முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அரை கேட்டக்கப்போ நிறைய பக்கத்தில் வந்து நீ கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட்டு, அதுவரையும் அந்த மங்கீஸை நான் சமாளிக்கிறேன், நீ சீக்கிரமாக ரெக்கூர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ரியா என்ன பார்த்தாங்கன்னா, அவங்க டீம் மெம்பர்ஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிற ஒன்று பொருசில் இருக்கிற மங்கி செல்லன்னு பார்க்குறதெல்லாம் கொண்டு குவிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அட்டாக் பண்ண போகிறாங்க. நம்ம ரியா தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே மங்கீஸே அடிச்சுட்டு இருக்கா. அந்த மங்கீஸ் எல்லாம் பயந்து ஓடுற மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை காட்டினா, நம்ம ஹீரோ அவன் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவன் கோல்டன் விங்கை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோ மூஞ்சில் தான் அந்த கோல்டன் விங் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த மங்கீஸ் என்ன பண்ணால், ஆக்ரோஷமாக அதோட சவுண்ட் எஃபெக்ட்டை கொடுக்குது. அதெல்லாம் நம்ம ரியாவோட ரியாவோட தீமாலையும் தாக்கு பிடிக்க முடியல. அந்த சமயத்தை வச்சுட்டு அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்துருக்கும் போது ரியா ஏதோ கேட்கல இருங்க, அதை அட்டாக் பண்ண வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியாவோட சமாளிச்சுட்டு இருக்கா. அதே சமயத்தில் அங்கிள்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணி பார்த்தா அது டெலிபோர்டேஷன் மாறுது, அதாவது இன்னொரு உருவத்துக்கு மாறுது. அதெல்லாம் பார்த்து எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதான் அவங்க டீம் மெம்பர்ஸ் இருக்கிற உருவத்துக்கே மாறுது. நம்ம ரியா அட்டாக் பண்ண போகிற ஒருத்தனா அது அப்படியே நம்ம அங்கிள் மாதிரி மாறுது. அதெல்லாம் பார்த்து என்னென்ன இருக்குங்க மாதிரி ரியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே இல்யூஷனுக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ்ல அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாற்றி மாட்டி. ஏன்னா வந்து அந்த இல்யூஷனால இன்னொரு ஆள் மங்கி மறுத்தது. அதுக்கப்புறம் ஸ்மோக் மாதிரி போட்டதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல தெளிவாக வராங்க. அப்போ நம்ம ரியா என்ன சொல்றேன், எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க, அது நிறைய இல்யூஷனுக்கு கிரியேட் பண்ணுது. அதாவது இந்த மங்கிஸோட மேஜர் பவர் அது இல்யூஷன் தான், அதனால கேர்ஃபுல்லாக இல்லாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மங்கீஸ் அட்டாக் பண்ண வருது. முடிஞ்சளவுக்கு நம்ம ரியாவும் ரியாவோட டீமும் சமாளிச்சிருக்காங்க. அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல, ஒரு கத்தி வச்சு. அதெல்லாம் பார்த்து யாருங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ரியாவோட கசின் தான். அவன் என்ன பண்ணாலும் ஆக்ரோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஏ அந்த கொண்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவன் ரிலேஷன் இருக்கிறவங்க மேலே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அவன் கீழே இறங்கி அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம ரியா என்ன சொன்னால், இவன் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியா முன்னாடி போய் அந்த கசின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த கசினும் சும்மா சொல்லக்கூட அல்டிமேட்டாக சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ரியாவை முடிஞ்சளவுக்கு சமாளிக்கதான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த கசினை சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு இவனும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் கோல்டன் விங் பயங்கரமாக அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த மங்கீஸ்க்கும் தெரியுது. அப்போ திடீர்னு ஆப்ரேஷன் சத்தம் போடுறதுனால நம்ம ரியா லைட்டாக மிஸ் ஆகிட்டாவா. அதே சமயத்தில் வந்து இந்த கசின் வந்து அப்படியே நம்ம ரியாவோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம அங்கிளே அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மங்கீஸ் எல்லாமே மல்டிபிள் அட்டாக் பண்ண வருது நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புல அந்த கோல்டன் விங்கோட விங்ஸ் விங்ஸ் எல்லாம் அப்டேட் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு இல்யூஷன் மைக்ரேட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ எதுக்கும் அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துருக்கப்ப நம்ம கிராண்ட்மா இருக்காங்களே, அவன் வந்து என்னப்பாச்சு எதுக்குப்பா அழுதுட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறனா, இங்கே பாருங்க இந்த பட்டர்ஃப்ளை செட்டு போச்சு, இந்த என்னால் ஏற்றுக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் அந்த கிராண்ட்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளை கையில் வாங்கி அவங்க கோல்டன் விங் பவரை யூஸ் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளைக்கு உயிர் கொடுக்குறாங்க. அதை பார்த்துருக்கப்போ நம்ம ஹீரோ சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கோல்டன் விங் ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடத்துல ஃபுல்ட்டாக வந்து நம்ம ஹீரோவை சுற்றி நிறைய கோல்டன் விங்கோட பவர் எனர்ஜி சோர்ஸஸ்லாம் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. அந்த இடமே கோல்டன் விங் ஏரியா மாதிரி இருக்குது. அப்போ நான் சும்மா ஹீரோ சடனாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான், அந்த மங்கீஸ் தான் அட்டாக் பண்ணுறது. சடனாக அந்த இடமே கோல்டன் விங்கோட வேவ் சொல்லி எல்லா மங்கீஸை அடித்து தூக்கி போடுது. பார்த்தா அந்த மங்கீஸை நேரம் நடக்குதுங்கிற புரியாமல் இருக்குதுங்க அந்த மங்கீஸ்லாம். அப்போ நம்ம அங்கிள் தான் என்ன நண்பர்ஸுக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கசின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரியோ கழுத்து குடிச்சு கொள்ளு பார்க்குறான். அப்போ நம்ம ரியோ தடனை வந்து இதை டிஸ்டர்ட் ஆனதுனால அவங்க உதவி வச்சு தள்ளி விட்டு அந்த பேரில் தூக்கி போடுறோம். அதுக்கப்புறம் ரியோ திரும்பி பார்த்தா ஒரு கோல்டன் விங் வெளில வருது. அந்த கோல்டன் விங் இதாவது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க கோல்டன் விங். அதை பார்த்து அங்கிள், இது என்ன மிருகம்பா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருவில்லைங்கிற மாதிரி நம்ம அங்கிள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இதான் என் உடம்புல அந்த கோல்டன் விங் நினைக்கிறேன், என் உடம்பை விட்டு இது வெளில வந்துச்சு, ஆனால் எப்படி இது வெளில வந்துட்டு எனக்கு தெல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த கோல்டன் விங்கை பார்த்து அங்கே இருக்க சுற்றி இருக்க மங்கீஸ் தான் சந்தைக்கு போயிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த மங்கீஸ் ஆக்ரோஷமாக கண்டிட்டு இருக்கு. ஆனால் சுத்தமாக நம்ம ஹீரோ உடத்தையும்னால கேட்க முடியல. அதாவது வியாதனால நம்ம ஹீரோ உடனே என்ன இவ்வளோ ஆக்ரோஷமாக கண்டிட்டு இருக்கேன், அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷனே கிரியேட் ஆகுது. அதெல்லாம் பார்த்து அந்த கோல்டன் விங் என்னென்னா அதை வர கண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்தையும் குளித்தி விடுற அங்கே இருக்கிற மங்கீஸாக செட்டு மடிஞ்சிட்டு இருக்குங்க அந்த கோல்டன் விங் பவரால. அந்த இடமே குளித்தி அங்கே இருக்கிற மங்கீஸாக கொண்டுது. அதை பார்த்து வியாபே மறந்து போகிறேன், என்ன இங்கே இவ்வளோ பவர்ஃபுல்லாங்கிற மாதிரி இஸ்லாம் முடிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தீம் முன்னாடி நிற்கிற அவருக்கு சண்டை போடுற மாதிரி. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கிள் என்ன சொல்கிறேன்னா, டே இதை கண்ட்ரோல் பண்ணுற, இதை ஸ்டாப் பண்ணுறதுல நம்மளை கொண்டு இருந்தா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏய் ஒன்று கோல்டன் விங் ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் போருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
அதெல்லாம் கேட்டு அந்த கோல்டன் விங் கடுப்பாகி நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண வருது. ஒரு வருஷமா அதுவும் பயங்கரமா கத்தது. அந்த வைப்ரேஷன் நம்ம ஹீரோவே லைட்டா தள்ளி போற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோட புக்ல ஒரு ஃபீல் மாதிரி போட்டுருக்காங்க. அதான் அந்த இடத்துல ஆட்டி வரும். அதை பார்த்ததுக்கு போய் இவ்வளவு நடக்கிறதுமே அதையும் யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப சடங்கு அந்த இடத்துல ஒரு கோல்டன் விங் எக்ஸ்பிளோஷன் நடக்கிறாங்க. சுத்தி இருக்கணும்னு என்னதான் நடக்குதுன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா பார்த்தா அந்த கோல்டு மீனிங் அப்படியே வந்து சின்னதா மாறுது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றதா, அவர் கையை நீட்டி எங்க பக்கத்துல வாங்குற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆக இந்த கோல்டன் விங் இருக்குல்ல, அது நம்ம ஹீரோ கணிக்கிற மாதிரி வந்துட்டா உங்களுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப நம்ம ஹீரோ பின்னா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைட்டா இடிச்சுட்டு ஹீரோ உங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போற, அது சடனா என்ன பண்ண நம்ம ஹீரோ பின்னாடி போய் சொல்லி வருது. அதை பார்த்தது எனக்கு என்ன நடக்குதுமே அப்படியே கண்ண முடிக்கிறான். அப்ப நம்ம அங்கே என்ன போயிட்டு கதை வழியே நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆரம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரி திரும்பி பாக்கலாம். அங்க பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஆரோவில் நடந்து போயிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து இந்த சின்ன பொண்ணு யாரு, அதாவது இவங்ககிட்ட ஏதோ ஒரு கிங் பவர் இருக்குன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போறான். அந்த சின்ன பொண்ணை பார்த்தா சீட்டுக்குள்ள போய் மறந்து போயிடுறான். அதெல்லாம் பார்த்து இது ஒண்ணு தப்பா இருக்கு, இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு விங் பவர் இருக்குன்னா தனியா இருந்து இது எல்லாத்தையுமே அந்த விங் பவர் வந்து ட்ரெயின் பண்ணி இருக்க முடியாது. இவளுக்கு எவ்வளவு ஒருத்த மாஸ்டர் இருப்பான். அதுக்கிட்ட இந்த கடைக்குள்ள தானே இவன் போனான், இந்த கடைக்குள்ள என்ன இருக்கு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் சவுத் நியூசிலாண்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பயங்கரமா கால யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ரெண்டு மூணு கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் நம்ம ரியாவும் தான். அப்ப நம்ம ரியா என்ன சொல்றேன், நான் உனக்கா இங்கே வெயிட் பண்றேன், நீ வரவரையும் நான் இங்கே இருக்குவா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொன்னா, அப்பெல்லாம் எதுவும் தேவையில்ல எனக்கு, கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ரியா சரி எங்க போறேங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான், கோல்டன் விங் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். சில வேலை இருக்கு, உன் அங்கிள் நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. அப்ப நம்ம ரியா சரியான டெம்ப்ளேட்டா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியா வெளில வந்தே ஏ இங்க பாரு இப்பதான் நீ குட் பை சொல்லிட்டு போவியாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நான் குட் பை எல்லாம் சொல்லி நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அது கேட்டா அங்கிள் என்னடா நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ளயும். இப்ப அங்கிள் என்ன சொன்னா, ரியா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத மாயமேடா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படா, இவனை திருப்பி உன்ட்ட கூட்டு வரது என் பொறுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட ரியா என்ன சொல்றனா, சரி ஓகேங்கிற மாதிரி அவர் கட்டி வச்சிருப்பாள், அதை எடுத்து நம்ம ஈரோ கிட்ட கொடுத்த உன்ன பத்திரமா நீ பாத்துக்கல, நம்ம திரும்பி மீட் பண்ணுமா ரொம்ப அடிபட்டு எல்லாம் இருந்தா நான் கடுப்பாயிருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அப்ப அங்கிள் என்ன சொல்றனா, இந்த லவ் ஸ்டோரி எப்ப பார்த்து வேண்டாம் நினச்சு, நாங்கெல்லாம் உயிரை கொடுத்த அந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தோம், ஆனா நீ அந்த பொண்ணை கருப்பு பண்ணிட்டே வேற லெவல் தான் நீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது கேட்ட நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவும் இல்ல, இந்த கட்டி இதுக்கு தண்டு போனான்னு தெரியுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம அங்கிள் சொல்றேன், இந்த கட்டி ரொம்ப வேல்யூபலா ஃபேமிலியா ஆக போறவங்களுக்கு தருவாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட இடத்துக்கு வந்தாங்களே, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அங்கிள் நடந்து வந்துருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அங்கிள் இங்க இடத்துக்கு எடுத்து கூட்டணும், யாரை மீட் பண்ண போறேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவர் என்ன சொல்லணும், கோல்டன் விங் கண்ட்ரோல் பண்றதுக்கு உன்னால முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு தெரிஞ்சவங்க கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது விங்ஸ் கண்ட்ரோல் பண்றவங்க. எனக்கு இதை பத்தினா எப்படி தெரியும்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கிராண்ட்மா கூட நானும் இருந்தேன். அப்போ ஒரு என்ன நடந்திருந்தா, நிறைய விங்ஸ் கண்ட்ரோல் பண்றவங்க நிறைய பேர் மீட் பண்ணேன், நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாங்க. ஆனா சில பேர் வந்து டாப் லெவல்ல போயிட்டாங்க இந்த விங்ஸை கண்ட்ரோல் பண்ணல. ஆனா அவங்க கிராண்ட்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த இருக்கிற வில்லேஜ்லயே இருந்துட்டு அந்த கோல்டன் விங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா விஷயமும் பண்ணாங்க. அதாவது எல்லா ஒரு ஆராய்ச்சியும் பண்ணி அவங்க கிராண்ட்மா சக்சஸ்ஃபுல் ஆனாங்க. அது மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம அவனை மீட் பண்ண கூப்பிட்டு போறேன். ஆனா அவங்க கொஞ்சம் சிறு முஞ்சிப்பா, ஆனா கொஞ்சம் ஏதாவது சொன்னாங்கன்னா எதுவும் தப்பா எடுத்துக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இது ஏன் நான் பொறுமையா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் அனிமே, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அதை நீ எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த எபிசோட்ஸ் அதாவது ஆன்கோயிங்ல இருக்க எபிசோட்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு புது சீரிஸ் எடுக்க போறோம். அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஏஜே வாய்ஸ் ஓவர்.